ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டெஸ்ட் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன என்னை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் அதற்காக நான் இப்போது பருப்பு எடுத்து அது கூட தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இது சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கொலையாக நீங்கள் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நான் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நாம் அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளி அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ நாம அதோட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நீங்க வந்து பருப்பு வேக வைக்கும் போது தக்காளி சேர்க்கட்டா நீங்க வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்காம செய்யலாம் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பல் பூண்டை வந்து தட்டி இதை சேர்த்துக்கிறேன் பூண்டை தாளிக்கும் போது தட்டி சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும் அதற்காக தான் ரெண்டு பல் பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வதக்க அப்புறமா ஒரு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரையை உருவி அதை கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கீரை நம்மளுக்கு ஓரளவு வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து சிலர் கீரையே சாப்பிட மாட்டாங்க அப்படி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இப்படி முருங்கைக்கீரையை பருப்பு சேர்த்து நம்ம இப்படி கடையில் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கும்போது அது சுவையாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க ஹெல்த்தியும் கூட இப்போ பாருங்கள் கீரை ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் வேக வச்சு எடுத்து தானே பருப்பை வந்து நாம் இதோட சேர்த்துடலாம் நம்ம முருங்கைக்கீரை கடையுக்கு வந்து நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து இதே மாதிரி நல்லா குழஞ்சி அந்தளவுக்கு நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும் இப்போ நாம் கீரையில் சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு கீரையும் பருப்பும் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஆனால் இதே மாதிரி இருந்தால் குழு குழுன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சுவையாக இருக்கும் இப்போது நம்ம கடையிலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கலக்கி விட்டுடலாம் இப்போ பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு ஒரு கொதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம்னா நம்மளோட கடையில் தயாராகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தை சேர்த்து மற்ற வச்சு கடைஞ்சி நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ